பாண்டிச்சேரியிலே அங்கே ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே பாரதியார் வந்து வந்து போகக்கூடிய நம்முடைய தெரு இருக்கிறது, நம்முடைய ஊர் இருக்கிறது, முத்துமாரியம்மன் கோயில். அங்கே வருகின்ற பொழுது பாரதியாரிடம் நம்முடைய மக்கள் கேட்டிருக்கிறார்கள், ஐயா ஒரு சந்தேகம் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாரதியார். நம்முடைய மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா இந்த பிறப்பியை பற்றி ஒன்று சொல்கிறாங்களே, பிராமணர்கள்லாம் தலையில் பிறந்தவங்க, சத்திரியர்கள் வந்து தோளில் பிறந்தவங்க, வைத்தியர்கள் தொடையில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் சூத்திர பிறந்தவங்க, நாங்கள் எங்கேயா பிறந்தோம்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ பாரதியார் சொல்கிறாரு, அவன் எவனுக்கு பிறந்தவன், நீங்கள் மட்டும்தான் அப்பா தானுக்கு பிறந்தவன் என்று சொல்லியிருக்கேன். இது நான் சொல்லல, வாலி சொல்லி குமுதம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற ஆவணம், சும்மா சொல்லல. எனவே அப்துல் ரஹ்மான் என்கிற அற்புதமான கவிஞர், அற்புதமான கவிஞர் அவர் சொல்கிறார், ஒட்டுமொத்த சமுதாயம் தமிழ் சமுதாயமே பல்லரிடம் இருந்து தாண்ட கிளைவிட்டு இருக்கிறது என்று அவருடைய பேச்சு ஆவணமாக இருக்கிறது. மறுக்க முடியுமா? நினைத்து பாருங்கள், சும்மா இல்லை. வரலாறு என்பது பொய்யாக சொல்லி எழுதினால் ஒரு நாள் கூட நிற்க போதா, ஒரு சில ஆண்டுகள் கூட நிற்க முடியாது. ஆனால் இந்த தேவேந்திரனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளினுடைய பெரிய வரலாறு இருக்கிறது. மல்லர் மல்லர் என்று சொல்லாத இலக்கியம் இல்லை. நம்ம இதிலே வைத்திருக்க வேண்டும் இவருடைய ஆளுமை. நல்லா புரிஞ்சுக்கங்க, பண்பால் இவனை வீழ்த்த முடியாது, அன்பால் இவனை வீழ்த்த முடியாது, இவனை அறிவால் வீழ்த்த முடியாது, ஆளுமையால் வீழ்த்த முடியாது, படிப்பால் வீழ்த்த முடியாது, எதாலை வீழ்த்த முடியாது என்று யோசித்து யோசித்து கடைசியாக கிடைக்கிற அவனுக்கு கிடைக்கிற ஆயுதம் தான் எஸ்சி. இவன் எஸ்சி என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக குள்ள நெறிகளும் கோட்டான்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாபெரும் ஆளுமை உள்ள இந்த தேவேந்திரனை வீழ்த்துகிறார்கள் என்பதுதான் வரலாறு. நினைச்சு பாருங்க. எனவே எதிரிகளுக்கு எந்த ஆயுதமும் கிடைக்காத பொழுது நாம் எடுத்துக் கொடுக்கின்ற ஆயுதமாக எஸ்சி இருந்துவிடக் கூடாது. புரிஞ்சுக்கங்க. ரொம்ப அற்புதமாக இந்த மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறார்கள். காசுக்காக திரண்டதல்ல, கூலிக்காக கூடிய கூட்டம் அல்ல, கொள்கைக்காக கூடியிருக்கிறது, தன்மானத்துக்காக கூடியிருக்கிறது. இந்த தரணியிலே இதை போல ஒரு மாநாடு நம்முடைய தேவேந்திர வரலாற்றிலே கிடையாது. மாவட்டம் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஊர்கள் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒன்று தெரியாது செய்த டாக்டர் அவர்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும்.